இந்த களத்துக்கு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து நாம் தமிழ் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள். அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்று புத்தகங்கள் இந்த இது நிச்சயமா தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. அதே போல களத்துக்கு போனா இந்த புத்தகத்தை கண்டிப்பா வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பரிந்துரை பண்ணாரு. அப்படி என்ன புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது, புதுவா ஒரு புத்தகத்தை பத்தி சொல்லும் போது டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கவரே சொல்லுது இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது. அனைவருக்கும் வணக்கம். 47வது சென்னை புத்தக கண்காட்சியில் நம்ம நினைக்கிறோம். களம் வெளியீடு 467வது இது. இந்த களத்துக்கு வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் வந்து நாம் தமிழ் கட்சியோட தலைவர் சீமான் அவர்கள். அவர்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்று புத்தகங்கள் இந்த களத்தில் வாங்குறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அது வந்து ஒன்று ஹிட்லருடைய மெயின் கேம்ப். ஒரு செயலில் சொல்லுவாங்க ஒரு இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஹிட்லர் வந்து நம்ம எல்லாருக்குமே இனப்படுகொலையாளன், உலகத்திலே மிக மோசமான ஒரு கொலைகாரனாக அறியப்பட்டிருக்காரு. ஆனால் ஹிட்லர் அவர் எதற்காக அந்த போராட்டத்தை தொடங்கினார் அப்படின்னு இருக்கு. ஹிட்லர் வந்து படுகொலையாளர் தான், அவர் ஒரு ஜெனசைடு பண்ணவர் தான், மிக மோசமான முறையில் வந்து கொலை செய்தவர் தான். ஆனால் அவர் தன்னுடைய போராட்டத்தை தன் இனத்திற்காக ஏன் தொடங்கினார் அப்படிங்கிறத இந்த மெயின் கேம்பில் ஒரு சுயசரிதை போல சொல்லப்பட்டிருக்குது. தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடுறவங்க தன்னுடைய இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் என்று பேசக்கூடிய அந்த அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொரு இளைஞரும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று அண்ணன் சீமானவர்கள் பல கூட்டங்களில் சொல்லியிருக்காங்க, நேர்காணல்களில் மேடைகளில் சொல்லியிருக்காங்க. அது வந்து களம் வெளியீட்டில் 467வது ஸ்டாலில் இருக்குது. நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞரும் வாங்கி படிக்க வேண்டியது. ரொம்ப நாளாக அண்ணன் சீமான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், இப்போ தான் அதை வாங்கியிருக்கேன். அதே போல் துரோகச் சுவடுகள், இறையன்பவர்களுடைய துரோகச் சுவடுகள், இது நிச்சயமாக கட்டாயம் படிங்க, இதை வந்து மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஏன் இந்த புத்தகத்தை அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சும்மா திருப்பி படித்தேன். அதில் ஒரு வார்த்தை வருது, இந்தியா விடுதலை போரில் வந்து வெள்ளைக்காரண்ட அடிமையானது காரணம் வந்து வீர குறைபாடு கிடையாது, விசுவாச குறைபாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை இறையன்பு பதிவு செய்கிறாங்க. ஏன் விசுவாச குறைபாடு அப்படின்னா, நம்ம மன்னர்கள் மேலேயோ நம்மளுக்கு நாட்டின் மீதோ நமக்கு வந்து பற்றே கிடையாது. ஆனால் வெள்ளைக்காரன் மேலே நமக்கு ஒரு பெரிய நேசம் வந்து காரணம் வந்து இவனை விட அவன் பரவாயில்ல அப்படின்னுங்கிற நம்ம புலித்தேவனோ மருதுபாண்டியோ தீரன் சின்னமலையோ அழகு முத்துக்கோனோ வெண்ணிக்காலடியோ சுந்தர்லிங்கமோ இவங்க எல்லாருமே வீழ்ந்தது காரணம் விசுவாச குறைபாடு தான். அவங்கக்கிட்ட இருந்த தளபதிகள் அவங்க யாரை நம்பியிருந்தாங்களோ அவங்க செஞ்ச துரோகத்தால் தான் நம்ம வீழ்த்தப்பட்டோம். அப்போ துரோகம் தான் ஒரு மன்னனை வீழ்த்துக்கிறது. ஒருத்தனை நம்பி நம்ம வந்து உட்கார வைக்கிறோம்னா அவன் நமக்கு துரோகம் செஞ்சான்னா நிச்சயமாக வந்து நம்ம வீழ்த்தப்படுவோம். ஒரு மன்னன் வீழ்ந்தது காரணம் வந்து மன்னனுடைய குறைபாடு கிடையாது, தளபதியுடைய குறைபாடு தான். தளபதி நினச்சா ஒரு மன்னனை வீழ்த்த முடியும். ஒரு எதிரி வந்து மன்னன் மீது படையெடுக்க போகிறது கிடையாது, தளபதி மீது தான் படையெடுப்பான். அந்த துரோகத்தை பற்றி இந்த துரோகச் சுவடுகள் சொல்லுது, அதை வாங்கியிருக்கிறேன். அதே போல் சோழகர் தொட்டி, இது அண்ணன் மணிச்செந்தில் வந்து பரிந்துரை பண்ணாங்க, இது நிச்சயம் நீ படிக்கணும்டா. இது வந்து எழுத்தாளர் பாலமுருகன் எழுதிய சோழகர் தொட்டி. ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாவல் இது. எளிய மக்களுடைய வழியை ஒரு எழுத்தில் வந்து கடத்தியிருப்பார். இன்றைக்கி நடக்கிற பல்வேறு அரசியலை வந்து இந்த சோழகர் தொட்டியோடு நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அந்த அதை வந்து வாங்கினேன். அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் பரிந்துரை செய்தனா பல்வேறு புத்தகங்கள், இறையன்பு கிட்டத்தட்ட ஒரு 104 புத்தகங்கள் இருக்கார். ஒரு 32 ஆண்டுகால தன்னுடைய அரசு பணியில் ஒரு மனிதன் 104 புத்தகங்களை எழுதுவதற்கு எப்படி அவருக்கு நேரம் கிடைச்சதுனே தெரியல, எப்படி நேரம் கிடைச்சதுனே தெரியல. ஏன்னா நம்ம அரசு பணியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இணைஞ்சு தலைமைச் செயலராக இருந்து ஓய்வு பெற்றார். அவர் தன்னுடைய பணிக்கும் ஒரு போகாமல் இருந்ததில்லை. ஒரு நேர்மையான அதிகாரியாகவும் அவர் வந்து ஓய்வு பெற்றிருக்காரு. மிகச்சிறந்த அதிகாரி, எல்லா நாளும் பணிக்கு போனவர். ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதம் ஆகுது, ஆனால் 104 புத்தகத்தை 32 ஆண்டுக்குள்ளே எப்போ எழுதினார். ஒரு புத்தகம் படிப்பதற்கு ஒரு நூலகத்தை படிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 104 புத்தகத்தை எழுதுவதற்கு அவர் எத்தனை நூலகங்களை படித்திருப்பார், எத்தனை நூல்களை படிச்சிருப்பாருங்கிறது மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. அதில் 10,000 மைல் பயணம் சீமான் பரிந்துரை செய்த இறையன்பருடைய புத்தகம். அப்புறம் வந்து வையத்தலைமைகள், இது வந்து நான் புத்தகம் படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் முதல்ல படித்த புத்தகம் வந்து வையத்தலைமைகள். போர்த்தொழில் பழகு, இந்த இரண்டு புத்தகங்களுமே ஒரு மேனேஜ்மெண்ட்டில், அதாவது வெறும் அரசியல் மட்டும் இல்லை, ஒரு ஐடி நிறுவனத்தில் பணி செய்யக்கூடியவங்க, பல்வேறு துறைகளில் ஒரு மருத்துவராக இருக்கக்கூடியவங்க, ஒரு பொறியாளராக இருக்கக்கூடியவங்க, ஒரு தட்டச்சராக இருக்கக்கூடியவங்க, ஒரு கேமராமேன், ஒரு எடிட்ரு, எல்லோருமே படிக்க வேண்டியது ஒரு வையத்தலைமைகள். ஒரு இல்லத்தரசி, வையத்தலைமைகள்லாம் அவர் வந்து நாட்டை மட்டும் ஆள சொல்லலை, ஒரு வீட்டை ஆளுவது எப்படி, உன்னை நீ நிர்வாகம் செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வையத்தலைமைகள் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். அதே போல் போர்த்தொழில் பழகலை பல்வேறு செய்திகள் இருக்கும். போர்த்தொழில் பழகிறவர்கள் ஒவ்வொரு யுக்தி, அதை யுக்தி யுக்தியாக கடைபிடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு யுக்தியுமே ஒரு ஒரு 1000 தகவல்களை, ஒரு 1000 நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறோம், அமேசானில் படம் பார்க்குறோம்,
ஒரு 100 படம் 200 படம் பார்த்தா என்ன தகவல் நமக்கு கிடைக்குமோ அது அந்த போர்த்தொழில் பழகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தின் மூலமாக கிடைக்கும். அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம். களம் அரங்கத்தை பொறுத்தளவில் அவங்க எப்படி அந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்டுரையாளர் அவங்களுடைய புத்தகம் மட்டும் இல்லை, இன்றைய தமிழ் இளைஞர்கள் குறிப்பாக அரசியலை தேடக்கூடிய இளைஞர்கள் எந்தெந்த புத்தகத்தை படிக்கணும், இந்த களம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புத்தகமும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினி லைப்ரரி. இங்கே வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளுடைய ஒரு 5 ஆண்டுக்கு தேவையான ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நம்ம வாங்க முடியும். ஏற்கனவே போன காலத்தில் வாங்கின புத்தகத்தையும் நான் இன்னும் படிக்கலை, சிறையில் இருக்கும்போது படித்ததான். 2019 வாங்கின புத்தகத்தை 2021 திருச்சி ஜெயிலில் படித்தேன், திருப்பி 2021 வாங்கின புத்தகத்தை 2021 ஜெயிலில் தூக்கி போட்டாங்க ஒரு 230 நாள் அப்போ படித்தேன். ஜெயிலில் படித்தது மட்டும்தான் முழுமையான புத்தகம், ஏன்னா அங்கே மட்டும்தான் தொந்தரவு இல்லாமல் படிக்க முடிஞ்சது. இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்போம், அப்போ தான் வாட்ஸ்அப்பில் பாக்கி அண்ணன் செய்தி போடுவார், அப்போ தான் அண்ணன் கூப்பிடுவார். அவங்க இப்போ படிக்கிறதுக்கான நேரமும் ஒரு தொந்தரவும் ஏற்படுது. சிறை உண்மையிலே நல்லா படிக்கிறதுக்கான இடத்தை கொடுத்தது, கிட்டத்தட்ட ஒரு 70 புத்தகங்களை சிறையிலே படிக்க முடிஞ்சுது. அப்போ அதுபோல் அமைதியான இடங்களில் ஒரு பூங்காக்களில் ஒரு அமைதியான இடங்களில் உட்காந்து நம்ம புத்தகத்தை படித்தோம்னா ஆழ்ந்து படிக்க முடியும். அப்படி களம் வந்து தேர்ந்தெடுத்து ரொம்ப செலக்டிவாக, குறிப்பாக தேவனைய பாவனருடைய தமிழர் வரலாறு, இது நிச்சயமாக தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. இப்போ தேவனைய பாவனர் போன்றவர்கள்லாம் தமிழ் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டதுதான் சொல்லணும், ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்திருக்காரு. அப்போ இந்த தமிழ் இன்றைக்கி வந்து அதை நவீனப்படுத்திருக்காங்க. அந்த பழைய புத்தகம் வந்து வேறொரு வடிவத்தில் இருக்கும், இது நவீனப்படுத்தப்பட்ட தமிழர் வரலாறு, ஆகச்சிறந்த புத்தகம். இது ஒரு ஆவணம்னே சொல்லலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த புத்தகம். அதே போல் ஈழத்தினுடைய ஆண்டன் பாலசிங்கம், தேசத்தின் குரல் ஆண்டன் பாலசிங்கம், போரும் சமாதானமும், இது பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட புத்தகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதை மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அந்த புத்தகத்தை ஒரு நவீன வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க, போரும் சமாதானமும். இது வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவங்க, பொதுவான அரசியல் சிந்தனை கொண்டவர்கள், ஈழம் குறித்து உலக அரசியல் குறித்து தெரிந்து கொள்ள போரும் சமாதானத்தை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். இந்த ரெண்டு புத்தகமே ஒரு ஆகச்சிறந்த இரு எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகம். ஒன்று வந்து தம்பி இடுமோனம் கார்த்தி, இன்னொன்று அண்ணன் பாக்கியராசன். இது தமிழர் இறையாண்மை அரசியல்னு சொல்லி பாக்கியராசன் அவர்கள் அண்ணன் வந்து எப்பவுமே மேடையில் பேச மாட்டாங்க, ஊடகத்தில் பேச மாட்டாங்க, ஒரு கூட்டம் போட்டால் கூட மேடைக்கு பின்னாடி போய் நின்றுக்குவார், எங்கேயுமே அவருடைய முகத்தை காட்ட மாட்டார், ஏன்னா முகத்தை பதிவு பண்ணால் ஏதாவது வழக்கிழக்கு போட்டு உள்ள தூக்கிடுவாங்கனு சொல்லிட்டு அவர் அங்கே எதுவுமே வரமாட்டார். ஆனால் அவர் ஆகச்சிறந்த பேச்சாளர். சாட்டையில் நான் போடுற பல்வேறு காணொலிகளுக்கான கண்டென்ட் இருக்குது பாருங்கள், அது கண்டென்ட்டை ரெடி பண்ணால் கூட அதில் உள்ள சில தகவல்கள் அவர் இங்கே 1952 நடந்த தகவல் கேட்டால் சொல்லுவார், 96 2001 வரைக்கும் யார் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாருன்னு கேட்டால் சொல்லுவார். அதேபோல் 2006 2011 யார் என்ன போக்குவரத்துறை அமைச்சர், செந்தில் பாலாஜி அமைச்சராக தூக்கிட்டு யார் என்ன போட்டாங்க, அப்படி எந்த தகவல் கேட்டாலும் அவர் ஒரு டேட்டா பேஸ் போல் வச்சிருப்பார், ஒரு கூகுள், ஒரு நடமாடும் கூகுள்னு சொல்லலாம். அவர் எழுதிய ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் தமிழர் இறையாண்மை அரசியல், நாம் தமிழ் கட்சியை முன்னிறுத்தி, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். உண்மையிலே வந்து தமிழ் இளைஞர்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. சீமான் பதில்கள்னு சொல்லி தம்பி இடுமானம் கார்த்திக் எழுதிய ஒரு புத்தகம், இது வந்து அவருடைய முதல் புத்தகம், ரொம்ப ஒரு கையேடு போல தான் இருக்கும். அது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்காரங்க, நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்கள் வந்து வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அண்ணன் சீமானுடைய பதில்கள். அதேபோல் களத்துக்கு போனால் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பரிந்துரை பண்ணார். அப்படி என்ன புத்தகம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய இந்தியா எனும் கோணல் மரம். பொதுவாக ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லும்போது டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்துடைய அட்டையை வச்சு அந்த புத்தகத்தை தீர்மானிக்காத, ஏன்னா அட்டைப்படம் வேறு மாதிரி இருக்கும், உள்ள இது வேறு மாதிரி இருக்கும், கண்டென்ட் வேறு இருக்கும். ஒரு மனிதனை பற்றி சொல்லும்போது கூட அவன் முகத்தை வச்சு நீ அவனை தீர்மானிச்சிடாத, அவனுடைய கலரை வச்சு தீர்மானிச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தகத்துடைய அட்டைப்படமே இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு நமக்கு சொல்ல வருது. ஒரு கோணல் மரம், அது எழுந்தவர் தான் மிக முக்கியமானது. இது யாரை பற்றி எழுதியிருக்காருனா, 9 ஆண்டுகால மோடியினுடைய பாஜக அரசு. அதுக்கு சொல்கிறாரு, நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி வந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2014 மே மாதத்தில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது அல்லது அப்படி கூறப்பட்டது. உள்ளபடியாக நெருக்கடியைத்தான் இந்தியா எதிர்கொண்டுள்ளது. நம்முடைய ஆட்சி அமைப்பு, சமூகம், பொருளாதாரம் என அனைத்தும் நொறுங்கி போய்விட்டன. அதற்கான அறிகுறிகள்லாம் நம்மை சுற்றியே இருக்கிறது. சுற்றிக்கிட்டால் தெரியுது, மணிப்பூர், வேளாண் மசோதா, அதுபோல் 9 ஆண்டுகால மோடியினுடைய ஆட்சியில் அதானி அம்பானி பல்வேறு கார்ப்பரேட் கொள்ளையர்களுக்கு 1000 கோடி கணக்கில் வந்து வங்கிக் கடன் ரத்து செய்து உலக நாடுகள் முழுக்க தப்பிக்க விட்டது. நம்முடைய கடல் வளம், நீர்வளம், நிலவளம், கனிம வளம் எல்லாம் கொள்ள போயிடுச்சு. இவங்க வந்து விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புகிறோம், நிலாவுடைய தென் துருவத்தை போய்ட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிலாவின் தென் துருவத்தில் நம்முடைய விக்ரம் போய் இறங்குது, ஆனால் 800 கடலில் கொட்டின கழிவை கக்கூஸ் வழியை சொல்கிறாங்க. அதுதான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி, மோடியினுடைய ஆட்சி, பாஜக ஆட்சி. இதை ஒட்டுமொத்தமாக கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு எழுத்தாளர் பிரகலா பிரபாகரர். இவர் யார்னா, இவர் வந்து ஒரு இடதுசாரி சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டவரோ, இல்லை மோடியை எதிர்க்கக்கூடிய ஆளோ, இல்லை பாஜகவுக்கு நேர் சிந்தனை கொண்டவரோ கிடையாது. பாஜகவின் ஆட்சியில் இரும்பு பெண்மணி, இந்திரா காந்திக்கு பிறகு ஒரு இரும்பு பெண்மணி என்று கொண்டாடப்படுகிற நிர்மலா சீதாராமனுடைய கணவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியவர்.
இதுதான் அந்த புத்தகத்துடைய மிகப்பெரிய ஸ்பெஷல். கண்டிப்பாக அக்கா அம்மையார் நிர்மலா சீதாராமன் இந்த புத்தகத்துடைய முதல் பிரதியை அவங்களே படிச்சிருப்பாங்க, அவங்க தான் ரெஃபரன்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு தெரியுது. ஏன்னா அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் அந்த புத்தகத்தை அப்படி அவர் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு இளைஞரும் படிக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த புத்தகம் புதிய இந்தியா எனும் கோணல் மரம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நாளைக்கு நான் கண்ட வீடியோ போகலான்னு இருக்கேன். ஏன்னா யூடியூப்ல கண்டென்ட்டே இல்லை. புத்தக கண்காட்சியில் மொத்தம் ஒரு 1000 அரங்குகள் இருக்கு. 1000 அரங்குகளுக்கும் நீங்கள் போய் தேடி விடணும்னா நீங்கள் தேடுறத விட நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் களம், அதே போல் தமிழம் ஒவ்வொரு அரங்காக போய் தேடுறதை விட தமிழத்துக்கு வந்தோம்னா தமிழ் தேசிய ஆர்வம் உள்ள இளைஞர்கள் இன்றைய அரசியல் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வரலாறு, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய சூழலியல், தமிழ் மண், இது குறித்தெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு நீங்கள் நேரடியாக வந்துடலாம். குறிப்பாக மற்ற எல்லா அரங்குகளையும் கிடைக்காத புத்தகங்கள் இரண்டு புத்தகங்கள் வந்து, இரண்டு எழுத்தாளருடைய புத்தகங்கள் வந்து தமிழத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்று வந்து தமிழ் இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்த ஐயா மாசோ விக்டர், அதே போல் மணியரசன் அவர்களுடைய மகன் அண்ணன் செந்தமிழன் மா செந்தமிழனுடைய புத்தகம். இந்த இரண்டுவருடைய புத்தகங்களும் எக்ஸ்க்ளூசிவாக தமிழத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதையோட மாசோ விக்டருடைய ஆய்வு நூல்கள் அந்த தொகுப்பு 20 புத்தகங்களுடைய தொகுப்பு வந்து கிடைக்கிது, அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இப்போ சமீபத்தில் இந்த 2 ஆண்டுகளாக மாசோ விக்டர் அவர்கள் வெளியிட்ட பல்வேறு ஆய்வு கட்டுரைகள், அது நீங்கள் அந்த ஆய்வு கட்டுரைலாம் படிக்கணும்னா குறைந்தபட்சம் நம்ம தேடி படிக்கணும் அப்படின்னா ஒரு 3 வருஷம் ஆகும். அதை வந்து ஒரு 3 மணி நேரத்தில் படிக்கிற அளவுக்கு ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சுருக்கி ஒரு பாமர மொழியில் மக்கள் மொழியில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கே நமக்கு முடியாது, சாதாரணமாக அதை தேடி படித்தோம்னா. அப்போ அந்த புத்தகங்கள் வந்து தமிழத்தில் கிடைக்கிது. அதே போல் செந்தமிழன் அவர்களுடைய புத்தகம், எல்லா புத்தகங்களுமே ஒரு நூலகத்தில் வைப்பது போல் வச்சுருக்காங்க. அவருடைய ஒவ்வொரு புத்தகமே ஒரு தனித்த வாழ்வியலை கொண்டது. ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இந்த புத்தகத்தில் இருப்பது வேற ஒரு புத்தகத்துக்கு, ஒரு எழுத்தாளருடைய புத்தகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதோடைய சாயல் வந்து எல்லா நூல்கள்லையுமே இருக்கும். ஆனால் மா செந்தமிழனுடைய நூல்களில் அவருடைய ஒவ்வொரு புத்தகமுமே ஒரு தனித்த வாழ்வியல் இருக்கும். ஒரு புத்தகம் ஒரு தனி அடையாளம் அப்படி. அதை வந்து ரொம்ப குறி விலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா அந்த மாதிரியான புத்தகங்கள் தான். ஒரு 30 பக்கம் 20 பக்கம் ஒரு பேருந்து பயணத்தில் ஒரு சாதாரண ஒரு தேநீர் குடிச்சிட்டு படிக்கிற அளவுக்கு தான் அவருடைய புத்தகங்கள் வந்து நிறைய பெரும்பான்மை புத்தகங்கள் இருக்கும். அதே போல் இந்த நூல் வந்து ஒரு மிகச்சிறந்த நூல், ஒரு அறிவியல் தெரிந்து கொள்ள வேண்டிய தமிழனுடைய அந்த அண்டம் உயிர் தோற்றம் அப்படிங்கிற அந்த ஊழிக்காலம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம். 2 முறை படிச்சிட்டேன், சத்தியமாக புரியலை. 3வது முறையும் படித்தா தான் புரியும். சில பேருடைய படங்களை சொல்லுவாங்க, அந்த படம் 2 முறை பார்த்தா புரியாது, 3வது முறை பார்த்தா தான் புரியும். கமலஹாசன், செல்வராகவன், இவ்வளோ மணிரத்னம், அதுபோல் எழுத்தாளர்களை 1 முறை படிப்பது நாம் தெரிந்து கொள்ள, மறுமுறை படித்துவது நாம் வந்து இன்னொருத்தங்களுக்கு தெரிவிப்பதற்கு கற்றுக் கொடுப்பதற்கு. இந்த ஊழி நூல் வந்து எப்படி எந்த மனநிலையில் அவர் எழுதினார்னு சொல்ல முடியாது, அவ்வளவு அவ்வளவு ஆழ்ந்து எழுதியிருப்பார். இது நிச்சயமாக ஒரு அறிவியல் பயணத்தோடு அறிவியல் புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் வந்து படிக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த நூல் இந்த ஊழி நூல். அதே போல் அவருடைய ஒவ்வொரு படைப்புமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா நீர் நிறை கூடல், கூடலெலாம் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக எதை வந்து பேசுபடு பொருளாக மாற்றக்கூடாதுன்னு இந்த சமூகம் நினைக்குதோ அதை வந்து பேசுபடு பொருளாக மாற்றுவது தான் செந்தமிழனுடைய சிறப்பே. நம்ம கூடல் அப்படின்னாலே வந்து இதெல்லாம் பொது வழியில் பேசலாமா, இதுக்கெல்லாம் ஒரு புத்தகமா அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடியவர், இந்த மண், இதனுடைய நிலம், காற்று, இது குறித்தெல்லாம் சிந்திக்கக்கூடியவர், ஒரு இயற்கை வாழ்வியல் வாழ்ந்து கொண்டிருப்போர், ஒரு நம்மாழ்வருடைய தத்துவத்தை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்ட செந்தமிழன் கூடல் குறித்து எழுதியிருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவியும் இளைஞர்களும் காதலர்களும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு கூடல். நான் படிச்சிட்டேன். தமிழத்தில் வந்து வெறும் தமிழ் தேசிய புத்தகங்கள் மட்டும்தான் கிடைக்குமா, வேறு எந்த புத்தகமும் கிடைக்காதன்னா 7 தலைமுறைகள் உலகம் முழுமைக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நாவல்னு சொல்லலாம். இப்போ தமிழில் நம்ம வந்து வைரமுத்து அவர்கள், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், ஜெயமோகன், ஜெயகாந்தன், இதெல்லாம் நாவல்களை எழுதக்கூடிய ஆசிரியர் பார்க்குறோம். உலகத்தை உலுக்கிய ஒரு நாவல் வந்து அலெக்ஸ் கேலியுடைய 7 தலைமுறைகள். சிறையில் இருக்கும்போது அந்த புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகத்தை படித்த பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு உலக அரசியல் மீதான ஒரு பார்வை, உலகம் முழுமைக்கும் எப்படியெல்லாம் வந்து தொழிலாளர்கள் வந்து ஒடுக்கப்படுறாங்க. ஒரு தலைமுறையாக வந்து பண்ணை அடியாளர் இருப்பான், 7 தலைமுறையாக பண்ணை அடியாளாக, கொத்தடிமையாக, கூலிகளாக உலகம் முழுமைக்கும் அப்படி கருப்பின மக்கள் எப்படி வந்து வெள்ளைக்காரர்களால் வந்து ஒடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கி தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பினர்கள் வந்து தங்களுடைய விடுதலை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்குது. அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை 7 தலைமுறைகளாக எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த 7 தலைமுறைகள் அப்படிங்கிற நூலில் வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வர குண்டா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அது வந்து ஒவ்வொரு துறையுமே உழுக்கும், ஒரு ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது கேள்வி கேட்கும், அது புரட்சி செய்யும், பல்வேறு அடக்குமுறைகள் எடுத்து வந்து அது ஒரு புரட்சி செய்யும். அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச குண்டா கேரக்டர்.
அந்த கதாபாத்திரத்தின் ஊடாக தான் இந்த ஒட்டுமொத்த நாவலுமே நகரும். இன்றைக்கு கூட இளைஞர்கள் படைக்க வேண்டிய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு 7 தலைமுறைகள், அது வந்து தமிழில் வைத்திருக்காங்க. அதே போல் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நீங்கள் வெவ்வேறு கடைகளுக்கு சென்று தேட வேண்டியதை தமிழம் வச்சுருக்காங்க. நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேயே வந்து தமிழம் கொடுக்குறாங்க. சாட்டையோட பேர் சொன்னீங்கன்னா கூடுதலாக ஒரு 5 விழுக்காடு டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பார் நம்ம அண்ணன். அப்புறம் வந்து இது எஸ்ராமகிருஷ்ணனுடைய புத்தகம், ஐயா மணிரசனுடைய புத்தகம், அப்படி தேர்ந்தெடுத்துருக்காங்க. இன்றைக்கி வெளியிட்ட, இன்றைக்கு தான் அது வெளியிடுது, சனாதன பாரதம் என்கிற ஐயா கி வெங்கட்ராமனுடைய ஒரு கட்டுரை தொகுப்பு. இந்த கட்டுரை தொகுப்பு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் வந்து பல பேர் வெளிக்கொண்டு வராங்க, பாரதிய ஜனதா கட்சி என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசியல் இந்த பாஜகவுடைய அரசியலுக்கு ஊதுகுடலாக எப்படி செயல்படுகிறது, திமுக என்கிற கட்சி எப்படி வந்து பாஜகவுடைய பிடி முகமாக மறைமுகமாக தமிழ்நாட்டில் செயல்படுது அப்படிங்கிறத இந்த சனாதன பாரதத்தின் மூலமாக ஐயா கி வெங்கட்ராமன் வெளிக்கொண்டிருக்காரு. ஒரு சாதாரண பேருந்து பயணத்தில் ஒரு முக்கால் மணி நேரத்தில் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம், ஆனால் பல்வேறு அரசியலை பேசுகிறது. ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கூடிய வேண்டிய புத்தகம். பொதுவாக ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லும்போது டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த கவரே சொல்லுது இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னு. தமிழம் புத்தகங்களை மட்டும் இருப்பதோடு 2 முக்கியமான ஒரு சிலைகள் வைக்கிறாங்க. ஒரு சிலை வந்து அறிவால் நம்மை திருத்தியவர், இன்னொன்று வேளால் நம்மை நாட்டை வந்து திருத்தியவர், நமக்காக போராடியவர் நம் பாட்டன் முருகன், நம் பாட்டன் வள்ளுவன். இந்த இரண்டுமே தமிழத்தில் கிடைக்கிது. ரெண்டுமே நம்ம என் வீட்டில் அறையில் இருக்க வேண்டிய புத்தகம். அதில் 2 சிலை, அதில் நான் வாங்கிட்டேன். நீங்கள் எப்போ வாங்க போகிறீங்க? தம்பி வணக்கம். 47வது புத்தக கண்காட்சி ஒய்எம்சி திடலில் இருக்குது, நம்ம களம் அரங்கில் நிற்கிறோம், நாமதம்ம கட்சியுடைய அரங்குது. ஒவ்வொரு ஆண்டுமே புத்தக கண்காட்சி முடிஞ்ச பிறகு வர செய்திகளை படிக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் வந்து புத்தக கண்காட்சி வந்தாங்க, இத்தனை கோடிக்கு புத்தகங்கள் விற்றுதுன்னு படிக்கிறோம். ஒரு சாமானிய மனிதன் இதுவரைக்கும் வாழ்க்கையில் வந்து இந்த புத்தக புழுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாமல் புத்தகங்களே படிக்காதவன் எதற்காக இந்த புத்தக கண்காட்சிக்கு வரணும், ஏன் முதல்ல புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை? அதாவது நம்ம கடந்த காலத்தில் வாழ முடியாது, ஆனால் கடந்த காலந்த காலத்தில் வாழ்ந்தவங்களோட அனுபவங்களை பெறலாம் அப்படின்னா புத்தகங்கள் மூலமாக பெறலாம். பல பேரோட பழக முடியாது, பல பேரோட அறிவை பெறலாம் அப்படின்னா புத்தகங்களால் பெறலாம். இந்த புத்தக கண்காட்சிங்கிறது ஒரு அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளவு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, பலதரப்பட்ட மனிதர்கள் வர்றாங்க, எல்லா தரப்பு புத்தகங்களும் இருக்குது. ஒரு சாமானியங்க வர்றப்ப நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம், கல்லூரியில் படிச்சிருப்போம், அந்த புத்தகத்தை வந்து நம்ம வேண்டாமிருப்பா மனப்பாடம் பண்ணியிருப்போம், இல்லை தேர்வில் வெற்றி பெறதுக்காக படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வர்றப்போ அதை தாண்டி உலகம் பல உலகத்தை நம்ம அறிஞ்சிக்க முடியும், பல செய்திகள் அறிஞ்சிக்க முடியும். அதனால் புத்தக கண்காட்சி ஒவ்வொருத்தரும் வரணும். ஒவ்வொரு ஆண்டு புத்தக கண்காட்சி வர்றப்போ ஒரு திருவிழா போல தான் நமக்கு இருக்கும், பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்க முடியும், எண்ணற்ற புத்தகங்களை பார்க்க முடியும். அதனால் புத்தகங்கள்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவோட தொகுப்பு. பல செய்திகளை வந்து ஒரு 40, 50, 100, 150 பக்கத்தில் அடக்கக்கூடிய ஒன்று, ஒரு பெட்டகம். அதனால் எல்லோரும் அவசியம் படிக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தோமோ இல்லையோ, ஐயா நிலைக்கண்ணம் போன்றவங்க வந்து அவங்க பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் பெருசாக படிக்கல, புத்தகங்கள் மூலமாக. ஆமாம், புத்தகங்கள் மூலமாக படித்த ஒரு தமிழில், அதாவது தமிழில் ஒரு பேரறிஞர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. அறிவு கடல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் கடல் சொல்கிற சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான பங்களிப்பு செய்த கலைஞர் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், பல பேர் வந்து பள்ளிக்கூடத்தில் படித்ததை விட இந்த புத்தகங்கள் மூலமாக படித்து வந்தது தான் அதிகம். அதான் பள்ளிக்கூடத்தில் படிக்காமல் கூட நம்ம இருக்கலாம், இந்த புத்தகங்களை படிக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு வந்து பெரிய இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, நான் தொடர்ச்சியாக இதை வந்து எனக்கு படிப்பிற்கான ஆர்வத்தை தூண்டியது, ஒரு 3 முறை படிச்சிருப்பேன் அப்படின்னா நீங்கள் எந்த புத்தகம் சொல்லுவீங்க? நான் ஐயா மணியரசன் அவர்கள் எழுதிய தமிழர் திராவிடம் தமிழர் மறுமலர்ச்சி படித்ததா இல்லை வழிமாற்றியாங்கிற புத்தகம், அதுதான் ஒரு 2 தடவை படித்தேன். முதல் தடவை படிக்கிறப்ப அது ஒரு 250-300 பக்கம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ராத்திரிலேயே முழுசாக படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் அது ஒரு தாக்கமாக இருந்துச்சு. நான் பெரும்பாலும் வந்து நம்ம இலக்கியத்தை பற்றி நம்ம பேச நமக்கு ஒன்று தெரியாது, இலக்கிய பக்கம் நான் போகிறது இல்லை, அரசியல் சார்ந்த புத்தகம் தான் படிக்கிறது. அதனால் அதில் அந்த புத்தகம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த புத்தகம். கூடுமான அளவுக்கு நமக்கு வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் இலக்கியத்தை பற்றி பெருசாக இல்லை, நான் படித்த ஒரே ஒரு நாவல் தான் படிச்சுட்டேன் நினைக்கிறேன், மற்றபடியும் படித்தது கிடையாது. நம்மளை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வந்து பாதிக்கிறது சார்ந்துருக்கிறது அரசியல். அப்போ அது தொடர்பான புத்தகங்களை படிக்கணும், நாட்டு நடப்பில் சம்மந்தமான புத்தகம் படிக்கணும், அது மட்டும் தான் நான் பெருசாக அதான் முதன்மையாக வாங்குறது. முதல்ல அதை படிச்சுட்டு அப்புறம் வேணால் இலக்கியத்துக்கு போகும். இறுதியாக படித்த ஒரு அரசியல் புத்தகம்னா எது சொல்லுங்கள்? இப்போ அண்மையில் ரொம்ப ஒரு மாதமாக படிக்கல, ஏதோ புத்தகம் இந்த மாநில சுயாட்சி பற்றி புத்தகம் எடுத்தேன், ஒரு 10 பக்கம் படிச்சிருப்பேன், அதுக்கு படிக்கல. அப்படியே இந்த ஆண்டு வந்து நீங்க ஒரு எழுத்தாளரா, அது கர்வம் உங்களுக்கு தெரியுது, எழுத்தாளரா நீங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்துறீங்க, என்ன போற மாதிரி சொல்லுவீங்க அந்த புத்தகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த புத்தகத்தை வெளியீட்டுக்கான பணிகள் எப்படி இருக்கு, எப்போ அந்த புத்தகத்தை கொண்டு வரீங்க? நான் எழுதி முடிச்சு கொடுத்துட்டேன், அது அண்ணன் தான் சொல்லணும். என்ன தலைப்பு? யார் பாஜக பிடிஎம் அப்படின்னு. அது வெளிப்படையா தெரியுமா, திமுக தானே, இதுக்கு ஒரு புத்தகம் வர போடுறீங்களா? யார் பாஜக பிடிஎம்? அதாவது நம்ம நீங்கள் நானும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நம்மளை நோக்கி அதிகம் தாக்குதல் வந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில் அதுக்கு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி நாங்கள் விவாதம் செய்ய தயார் நம்ம கூப்பிட்டுருக்கோம், யாரும் வந்ததில்லை.
இனி இந்த புத்தகத்தை படித்தாங்கன்னா வரணுங்கிற எண்ணமே வராது. உங்களுக்கு வந்து திரைப்படங்கள் வெளியிடுவது போல யார் பாஜக கூட பீட்டியும் பொங்கலுக்கு முன்னாடி வந்துடும். ஆமாம் ஆமாம், புத்தகம் முடிச்சு அதுக்குள்ளே வந்துருன்னு நினைக்கிறேன். நிறைய செய்திகள் இருக்குது, முழுக்க அரசியல் தான். அதை படித்து முடித்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பீட்டியும் சொல்கிறவங்க மேலே கோபம் வரும். திமுக வந்து இந்த காலத்தில் நம்பக்கூடாதுன்னு என்ன வரும், எவ்வளோ பெரிய சந்தர்ப்பவாதிகள், எவ்வளோ பெரிய சுயநலவாதிகள், இந்த கோட்பாடும் இல்லாதவங்க, எவ்வளோ நாடகம் போட்டிருக்காங்க, எப்படி மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். அது ஒரு அரசியல் சார்ந்த, முழுமையான அரசியல் சார்ந்த புத்தகம். அரசியல் விரும்புகிறவங்களுக்கு, அதில் சார்ந்து ரொம்ப இருக்கிறவங்களுக்கு தேவையான செய்திகள் வந்து இருக்கு. இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் புதிதாக வாங்கிய ஏதாவது புத்தகங்கள் இளைஞர்கள் இதை வந்து வாங்கணும் அப்படின்னா இன்னும் முன்னாள் புதுசாக வாங்க உணங்குறதுனால புதுசாக வெங்கட்ராமையா இருந்த புத்தகம், திராவிட மாடல் பற்றி இருக்காங்க, இப்போ சனாதன பாரதம் அப்படின்னு புத்தகம், அந்த புத்தக முக்கியமான புத்தகம், பொது சூழ் சட்டத்தை பற்றி புத்தகம் இருந்துச்சு. அதில் வந்து மாறுபட்ட கருத்து இருந்துச்சு, அதாவது பொது சூழ் சட்டத்தை ஆதரிக்கிறவங்க எடுக்கிறவங்கன்னு ரெண்டு தரப்பு கருத்து இருந்துச்சு. அது ஒரு முக்கியமான புத்தகம் வாங்கினேன், நம்ம பெருசாக வாங்கலை. அப்புறம் புத்தக கண்காட்சிக்கு உங்களை போன்ற இளைஞர்கள் எதற்கு வரணும்? பொதுவாக புத்தக கண்காட்சினா ஒரு ஜோல்னா பையை போட்டுக்கிட்டு, கொஞ்சம் வழுக்க தலையாக, ஒரு ஒரு பைஜாமா போட்டுக்கிட்டு ஆட்களை தான் அதிகமாக பார்க்க முடியும். ஆனால் இளைஞர்கள் அதிகமாக இந்த புத்தக கண்காட்சியில் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் வந்து புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் வந்து இளைஞர்களுக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா, இல்லை சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்காங்களா? இல்லை, இன்றைய இளைஞர்களுக்கு கொஞ்சம் உலகளாவிய பார்வை வந்து மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சமூகம் குறித்து, சூழலியல் குறித்து, அரசியல் குறித்து. ஏன்னா இந்த நவீன காலம், பண்டைய காலத்து மாதிரி அமெரிக்காவில் நடக்குதோ, ஐரோப்பா நடக்குதோ, மேற்கத்திய நாடுகள் நடக்குதோ தெரியாமல் இருந்த காலம், பத்திரிகையில் மட்டும்தான் தெரியுன்ற ஒரு நிலை. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இஸ்ரேல் போர் நடக்குது அப்படின்னா கண்கூடாக மினிட் பை மினிட் அந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு இல்லைக்கூடிய அநீதியெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் வளர்ந்து விட்ட இதனுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நம்ம சினிமா குறித்து, புத்தகங்கள் குறித்து, இலக்கியங்கள் குறித்து, கலை குறித்து, இந்த மாதிரியான பலப்பட்ட விடயங்கள் குறித்து இளைஞர்களுடைய பார்வை வந்து மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இன்றைக்கு நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், இந்த மாதிரி வந்து சினிமாவுடைய தரம் எப்படி உயர்ந்திருக்குதோ அந்த மாதிரி இன்றைக்கு உலக இலக்கியங்களை, சர்வதேச அரசியலை, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இளைஞர்கள் படிக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்குறோம். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இளைஞர்கள் ஏன் ஒரு புத்தகத்தை படிக்கணும், ஏன் புத்தக காட்சிக்கு வரணும் அப்படின்னா, இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே வாழ்க்கை தான். இப்போ நம்ம வந்து எல்லா நாடுகளுக்கும் போய் பயணிக்க முடியாது. ஒரு மனசை ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஐயா இறைவன் குறிப்பிடுறாரு, மனிதன் அடைந்த பரிணாமத்திற்கு முக்கிய காரணமே அவன் செய்த பயணங்கள் தான், பயணங்கள் தான் சொல்கிறாங்க. அப்போ ஒன்று பயணத்தின் மூலியமாக நம்ம வந்து அதை வந்து கற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரே வழி புத்தகங்களையும் இலக்கியங்களையும் வரலாறுகளையும் படிப்பது தான். இப்போ நமக்கு முந்தைய காலத்தில் என்ன நடந்துச்சு என்னது நமக்கு தெரியாது. ஒன்று நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இன்றைக்கு உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க எழுதி வச்சுட்டு போன அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் நம்ம படித்து ஆகணும். அப்போ நம்மளுடைய நாட்டினுடைய வரலாறு குறித்து, இலக்கியம் குறித்து, நம்மளுடைய பண்பாடு குறித்து, கலாச்சாரம் குறித்து, நம்ம மக்கள் எந்த வழித்தடத்தில் வந்தாங்க அப்படின்ற அந்த வேற தேடி நம்ம போனால் தான் நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம யார், நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்றது தான் நமக்கு தெரியும். அப்போ வரலாறு படிக்காதான் வரலாறு படிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, இப்போ அதனுடைய நீச்சையாகத்தான் நம்ம புத்தகம் படிக்கிறது பார்க்கணும். இப்போ புத்தக கண்காட்சி நம்ம எடுத்து பார்த்துக்கணும்னு சொன்னால், புத்தகம் படிக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், ஒரு நுகர் கலாச்சாரம் அப்படிங்க, அது மாதிரி புத்தகத்தை படிக்கக்கூடியது ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரை மென்மேலும் ஊக்குவிப்பதற்கும் வாசகர்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்குமான ஒரு ஆகச்சிறந்த முயற்சியாகத்தான் புத்தக கண்காட்சி வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த புத்தக கண்காட்சியில் எந்த புத்தகத்தை தேடி வந்தீங்க, என்ன புத்தகத்தை புதுசாக வாங்கினீங்க? இப்போ நம்ம மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய அந்த சர்ச்சைக்குள்ளான ஒரு விடயம், ஆதித்த கரிகாலனுடைய படுகொலைங்கிற ஒரு புத்தகம், ஒரு வரலாற்று புத்தகம், அது படிக்கிறோம். பொன்னியின் செல்வனுடைய படத்துக்கு பிறகு விக்ரம் நடிக சார்ல அந்த கதாபாத்திரத்துடைய இது. அதுபோல் இஸ்ராமகிருஷ்ண ஐயா அவருடைய அந்த உருபசி, சஞ்சாரம், ஆதலினால், இலக்கற்ற பயணி, இந்த மாதிரியான புத்தகங்கள் தந்தையை கூட வாங்கியிருந்தீங்க. அந்த மாதிரியான புத்தகங்கள் படிப்போம். இறைவன் பொய்யா அவருடைய புத்தகங்கள், குறிப்பாக தமிழ் தேசியம் சார்ந்த, அரசியல் சார்ந்த புத்தகங்கள், ஐயா மணியரசன் அவருடைய புத்தகமாக இருக்கட்டும், வெங்கட்ராமன் எழுதிய புத்தகமாக இருக்கட்டும், அல்ல சீமான் அவர்கள் பரிந்துரைத்த எத்தனையோ புத்தகங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாமே வந்து படிக்கிறோம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.